லெவல் மட்டும் தான் கிடச்சிருக்கு எக்ஸூட்டோட அப்புறம் இன்னும் ஒரு சில எஃபெக்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு இங்கே கீழே இருக்குது பார்த்தீங்களா ரெண்டு டைப்பில் கொடுத்துருக்காங்க ஒன்று ரெட் கலர் டைப்பு இன்னொன்று எல்லோ கலர் டைப்பு இதுதான் மேக்ஸ் லெவலாக இருக்க போது மேக்ஸ் லெவலில் உங்களுக்கு நான் கடைசியாக காட்டுறேன் ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் லெவல் வந்து பார்த்தாச்சு இதோட கில் ஃபீட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்களே வந்து பாருங்கள் கைஸ் இந்த கில் ஃபீடை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் சைட்லேருந்து ஷீல்டு வரும் ரைட் சைட்லேருந்து வந்து ஃபயர் லைன் வந்து ஜாயின்ட் ஆகும் அந்த மாதிரி தான் இந்த கில் ஃபீட் வந்து பண்ணியிருக்காங்க வித்தியாசமாக இருக்குது எப்பயுமே கில் எஃபெக்ட் வந்து ஒரு சைட்லேருந்து தான் போகும் பட் ஆனால் இதுக்கு மட்டும் லெஃப்ட் சைட்லேருந்து ஷீல்டு வரும் ரைட் சைடில் அந்த லைன் வந்து ஜாயின் பண்ணும் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அடுத்தது இன்னும் ஒரு சில எஃபெக்ட்ஸ் எதுவுமே வந்து ஷோ ஆகல கைஸ் இப்போதைக்கு நமக்கு ஓரளவுக்கு தான் வந்து கிடைச்சிருக்கு இன்னும் ஃபுல் லீக்ஸ் வந்து இன்னும் கிடைக்கல இப்போ நீங்கள் பார்க்க போகிறது கிளைடிங் எஃபெக்ட் கைஸ் ஓ மை காட் ஏழாவது லெவல் இந்த அவுட்ஃபிட்டை வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ணிங்கன்னா இதுதான் கைஸ் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் அந்த முப்பது செகண்ட் பேராஷூட்லேருந்து லேண்ட் பண்ணுவீங்க தெரியுங்களா அதுக்கு வந்து பெகசிஸை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க நீங்கள் பெகசிஸில் வந்து அப்படியே இறங்குவீங்க அங்கேருந்து பறந்து வந்து நீங்கள் எக்ஸூட் மேலே போட்டு அப்படியே இறங்குவீங்க ஓ மை காட் வேற லெவல் தான் பட் என்னைய பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எக்ஸூட்டை ஓவர் பண்றாங்களோ பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது இதெல்லாம் கொஞ்சம் ஓவராக தெரியல ஆனால் கொடுத்துருக்காங்களே நான் தான் சொன்னேன் இல்லை கைஸ் த்ரீ பாயிண்ட் ஒன் அப்டேட்டில் உங்கள் சொத்து எழுதி வாங்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கான முயற்சி தான் இது இந்த எக்ஸூட் பேர் வந்து பார்த்திங்கன்னா இக்னிஷ் அப்படின்னு வச்சிருக்காங்க இதுதான் ஃபைனல் லெவல் அவுட்ஃபிட்டு எப்படி இருக்குது கமெண்ட்டில் வந்து சொல்லுங்க கைஸ் இந்த சைட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ கலர் டார்க் தீமில் அந்த லைன் ஃபர்ஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க அந்த முடியெல்லாம் போட்டு அந்த மாதிரி தான் இருக்க போது கொஞ்சம் பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த பெகசிஸ் தான் கொஞ்சம் ஓவராக இருந்துச்சு அந்த கிளைடிங் எஃபெக்ட்டு இல்லை அது உங்களுக்கு நல்லா இருக்கான்னு சொல்லுங்க ஏன்னா கொஞ்சம் ஹைப் ஓவர் ஹைப் கொஞ்சம்லாம் இல்லை பாருங்க பேக்ரவுண்டில் லைன் தீம் கையில் ஏமாறு இதுதான் தாங்க ஃபுல் ஃபார்ம் ஆஃப் எக்ஸூட் அப்டின் போஸ்டர்ல பார்க்கும் போது நல்லா பிரம்மாண்டமாக பில்டப்பாக தான் இருக்கு நம்ம போட்டு பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த எக்ஸூட் கூட வர போகிற அவுட்ஃபிட்ஸ் இப்போ நம்ம ஷோ பண்ணுறேன் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா இன்னொரு சில விஷயங்கள் வந்து ஷோ ஆகல மொதல் விஷயமா நம்ம பார்க்க போகிறது ஹெல்மெட் லைன் தீம்ல வந்து பண்ணியிருக்காங்க நல்லா இருக்கு எல்லாமே லைன் தீம் தாங்க அவுட்ஃபிட்டாக இருக்கட்டும் முடியா இருக்கட்டும் சட்டி கூட லைன் தீம்ல தான் வந்து பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இது பேக் பேக்கு பேக் பேக் அந்த அளவுக்கு ஒன்றும் நல்லா இருக்கு ஏன்னா பேக் பேக்கை பொறுத்த வரைக்கும் எஃபெக்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க ஏன்னா இந்த பேக் பேக்கில் அந்த மாதிரிலாம் கிடையாது வாரியர் டைப்பு அந்த பெகசிஸோட ரெக்கையை வச்சு பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் மற்றபடி வேற ஒன்றும் பெருசாக கிடையாது இப்போ வந்து கிளைடர் வந்து பார்க்கலாம் கைஸ் ஓ மை காட் இதுவும் அதே பெகசிஸ் தான் கைஸ் அந்த பறக்கிற குதிரை பேர் தான் பெகசிஸ் ஸோ அந்த பறக்கிற குதிரையோட ரெக்கையை வச்சு கிளைடர் பண்ணியிருக்காங்க ஓகே ஓகே ஒரு ஒரு நல்லா இருக்கு நல்லா இருக்கு இப்போதான் கைஸ் இப்போ பெகசி ஃபேஸிஸ் வரும் பாருங்க இதான் கிளைடிங் எஃபெக்ட் கடை என்னங்க இது கொஞ்சம் இல்லைங்க ரொம்பவே ஓவர் ஹைப்பாக இருக்குங்க இந்த அவுட் இது என்னடா முப்பது செகண்ட் இறங்குறதுக்கு இப்படி ஒரு எஃபெக்ட்டா ஆனால் பிரம்மாண்டமாக இருக்குங்க பிரம்மாண்டமாக இருக்கு உங்களுக்கு ஓகேவா இருக்குன்னா ஓகே தான் எனக்கு இதில் தான் அப்கிரேடபிள் ஏஆர் வருது அவத்தார் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா கார்டு டென்ட்ரா கார்டு நம்ம எம் கே ஃபோர்டீன் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கார்டு அந்த மாதிரிலாம் வந்து கொண்டு வராங்க எம் ஏஆர்க்கான கில்ஃபிட் இதுவுமே லைன் டைப்பு லூட் கிரேட்டும் லைன் டைப்பு டேய் சிங்கத்தை குத்தி எடுத்துட்டா எங்க கைஸ் அடுத்த அப்டேட்ல ஃபுல்லாக சிங்கமாக தான் இருக்க முடியும் ஆன் இட் எஃபெக்ட்ல சிங்கம் தெரியுது டேய் நீ நல்லா ஒத்து பாருங்க கைஸ் பாஸ் பண்ணி நல்லா ஸ்லோ மோஸ்ட்ல கூட பாருங்கள் ஆன் இட் எஃபெக்ட்ல சிங்கம் தெரியுது இதான் கைஸ் அடுத்து வரப்போகிற பெட்டு பெட்டோட செக்ஷனில் என்னென்ன அவுட்ஃபிட் வருதுன்றத ஷோ பண்ணுறாங்க அந்த அவுட்ஃபிட்டு கூட எமோட்டா ஒருவேளை இது எக்ஸூட்டோட வரப்போகிற அவுட்ஃபிட்டாக இருக்குமோ எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது ஆனால் பெட்டோடையும் இருக்குது அந்த அவுட்ஃபிட்டுக்கு எமோட்டோ இருக்குது எமோட் நல்லா தாங்க இருக்குது வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க இது கூட பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு அவுட்ஃபிட் வருது இது மட்டும் கிடையாது இன்னொரு அவுட்ஃபிட் இது தாங்கை பார்த்துக்கோங்க எங்கடா இந்த அவுட்ஃபிட்டோட மண்டை மட்டும் வந்துருக்கு ஓகே இது தாங்கை இதுதான் எமௌண்ட்டு இந்த ரோசா பூ அவுட்ஃபிட்டு ஒரு எக்ஸூட்டோட எமோட்டு மாதிரியே இருக்கே என்னடா அது எமோட்டெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே சாயல் இருக்குங்க சிங்கம் கைஸ் பெட்டு பார்த்துக்கோங்க லைன் பெட்டு இதில் இருக்க ஒரு பெஸ்ட்டான பெனிஃபிட் என்னென்னா இந்த பெட்டை சிறுசாகவும் ஆக்கிக்க முடியும் பெருசாகவும் ஆக்கிக்க முடியும் அந்த ஃபீச்சர் ஃபஸ்ட் டைம் இந்த பெட்டில் வந்து கொடுத்துருக்காங்க ஏன்றதை உங்களுக்கு நான் கடைசியில் சொல்கிறேன் இந்த பெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எமோட்ஸ் நல்லா வந்து ரியாலிட்டியாக பண்ணியிருக்காங்க ஒரு சிங்கம் வந்து என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுமோ அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க சிங்கம் பெட்டுங்க நான் என்னத்தை சொல்லுவேன் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ஸ்கின்னுன்ற பேரில் லெஜெண்டரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதுதான் புளிங்கோ பெட்டு சி புளிங்கோ சிங்கம் இந்த சுற்றிலும் பாருங்கள் டேட்டு போட்டிருக்கோம் அடராடா சிங்கத்தை என்னெல்லாம் பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க சுற்றிலும் டேட்டுவோ போட்டுக்கிட்டுருக்காங்க நல்லா இருக்கா நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் கைஸ் இது நார்மலு இது வந்து ஒயிட் டைகர் சி டைகர் கிடையாது லயன் லயன் சாரி ஒயிட் லயன் பார்த்துக்கோங்க டைகருன் டைம் ஐயோ கொய்யால இங்கே பாருங்க ஒயிட் லயன் கைஸ் பார்த்துக்கோங்க ஆர்மர்லாம் போட்டிருக்கு ஆடங்காப்பா டேய் டை சின்னங்கா இது லாவா எக்ஸூட்டு மாதிரியே இருக்குது அந்த எக்ஸூட் எடுத்தவன் கண்டிப்பாக இந்த பெட்டை எடுப்பான் அதுவும் இந்த கலர் எடுப்பான் இது ஆக்சுவலாக ஸ்கின்னு நினைக்கிறேன் வேற மாதிரி இருக்குது காலு கை எல்லாம் ஆகுது இரண்டாவது வாழு கூட குளோ ஆகுது டேய் நல்லா பண்ணி அடா கர்ஜனை பயங்கரமாக இருக்குங்க ரோருடா அங்கேவாருங்க அங்கே அவாருங்க நல்லா இருக்குங்க வர்றா எல்லாம் போடுது காய்ஸ் கண்டிப்பாக சொத்து பத்திரத்தெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க இதெல்லாம் யார் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ சொத்தை விற்றுருங்க இது வந்து ஸ்டிக்கரு ஒரு அவத்தார் ஃப்ரேம் பார்த்துக்கோங்க இதாங்கை பெட்டு நீங்கள் எடுக்க போகிற பெட்டு நார்மல் பெட்டு இது தான் நீங்கள் சின்னதாக வச்சிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் குட்டியாக சிங்க குட்டி மாதிரியே உங்களுக்கு தெரியாது பூனை குட்டி மாதிரி தெரியும் இதுவே சைஸை பெருசாகிற ஒரு விஷயம் இருக்குது அதை கிளிக் பண்ணிங்கன்னா இடு பொசுறதுக்கு இருக்குது இதில் எது வேணுமோ அதை நீங்கள் வச்சுக்கலாம் இந்த ரெண்டு ஃபார்ம் கொடுத்துருக்கான் எனக்கு தெரிஞ்சு சிறுசாக வச்சா நல்லா இல்லைங்க கன்றாவியாக இருக்குது சிங்கம் மாதிரியே தெரில கொஞ்சம் பெருசாக வச்சா தான் தெரியுது பெட்டு நடக்கும் போது ஓடும் போது நீந்தும் போது எப்படி இருக்குமோ பார்த்துக்கோங்க இவங்க சிவங்கக்கிட்ட சிங்கம் போடுற அவஸ்தை என்னால் தாங்க முடியலைங்க ஒரு சிங்கத்தை குத்தகைக்கு எடுத்து வச்சுக்கிட்டு இங்கே பாருங்கள் எம்மோட்டா அதெல்லாம் கண்டிப்பாக எப்படி செலவாக போகுதுன்னு தெரியல இதெல்லாம் விட பத்து யூசிக்கு இந்த பெட்டை ஒருத்தர் எடுப்பான் பார்த்தீங்களா அவன் தாங்க வேற லே அவ்தாங்க அவன் அவன் யாருன்னு எனக்கு தரலைங்க கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைபரில் யாராவது ஒருத்தராக தான் இருப்பீங்க இருக்குங்க கர்ஜனை எல்லாம் நல்லாயிருக்கு நல்லா நல்லாயிருக்கு நல்லா இருக்குது நல்லா செலவு பண்ணுறவங்களாம் பார்த்துக்கோங்கப்பா எப்படி இருக்குன்னு எப்படி எப்படிலாம் உங்கள் பாக்கெட்டில் இருக்க காசை அவங்க பாக்கெட்டுக்கு வர வைக்கிறாங்கன்றதை நீங்கள் பார்த்து அறிஞ்சு புரிஞ்சு தெரிஞ்சு நடந்துக்கோங்க இதுதான் இதுதாங்க விஷயம் பார்த்துக்கோங்க இதுதான் ஏமாறு ஏங்க ஏம்மாரும் ஃபயர் டைப்பு லைன் டைப்பு ஆடர் ஆடர எங்கெங்கெல்லாம் லைன் அவங்களால் யூஸ் பண்ண முடியுமோ வாய்ப்பு கிடச்சிருக்கோ அங்கங்கே எல்லா இடத்துலையும் லைனை யூஸ் பண்ணுறாங்க பார்த்துக்கங்க ஆட டடாரா ஸ்பெஷல் எஃபெக்டில் கூட லைன் தெரியுது இதில் லைன் தெரியுதான்னு பாருங்கள் உத்து பாருங்கள் மேபி தெரிகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இது வந்து கிரனைட் எஃபெக்ட்டு மாலி எஃபெக்ட்டு இது கில்ஃபீடு இதுக்கு கில்வீடு பங்கம் ஏண்டா இதை இதுக்கு மொத்தமே பத்து புல்லெட்டு தான்டா தருவீங்க ஆன் இட் எஃபெக்ட் கைஸ் பார்த்துக்கோங்க அதில் சிங்கம் தெரியும் ஆர்னமெண்ட்டு லூட் கிரேட்டு பார்த்துக்கோங்க மால்டோவா காக்டைல் கிரனேட் ரெண்டும் கொடுத்துருக்காங்க இந்த கத்திக்கு கிழிஜி இந்த கண்ணுக்கு கில்வீடு போட்டிங்கன்னா இதுக்கும் வரும் பார்த்துக்கோங்க மக்களே சொத்து பத்திரத்தோடு ரெடியாக இருந்துக்கோங்க அப்புறம் இதெல்லாம் ஸ்கின்ஸ் பார்த்துங்க பார்த்தா சரியா ஃபிரெண்ட் இதான் கூட ஷேர் பண்ணுறது இந்த வீடியோ கனிமாவில் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்தியா பிடிச்சது அம்மா இருக்காங்க டைஸ் முக்கியம் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீட்டு வந்து பாரு ஃப்ரெண்ட்ஸ் பைசிஸுன்னு